டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 30 எகிப்துடன் செய்துள்ள பயனற்ற உடன்பாடு. கலகக்காரரான புதல்வருக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர். என்னிடமிருந்து பெறாத திட்டத்தை செயல்படுத்துகின்றனர், என் தூண்டுதல் இன்றி உடன்படிக்கை செய்கின்றனர், இவ்வாறு பாவத்தின் மேல் பாவத்தை குவிக்கின்றனர், என்னை கேளாமலேயே எகிப்திற்கு புறப்பட்டு செல்கின்றனர், பார்வோன் ஆற்றலில் அடைக்கலம் பெறவும் எகிப்தின் நிழலில் புகலிடம் தேடவும் போகின்றனர், பார்வோனின் அடைக்கலம் உங்களுக்கு மானக்கேட்டை கொணரும், எகிப்தின் நிழலில் புகலிடம் தேடுவது உங்களுக்கு இகழ்ச்சியாகும். யூதாவின் தலைவர் சோவானுக்கு வந்தனர், அதன் தூதர் ஆனேசுக்கு சென்றனர், பயனற்ற மக்களினத்தை முன்னிட்டு அனைவரும் மானக்கேடடைவர், அவர்களால் யாதொரு உதவியோ பயனோ இராது, ஆனால் மானக்கேடும் அவமதிப்புமே மிஞ்சும். நெகேபில் உள்ள விலங்கினங்களை பற்றி இறைவாக்கு. கடுந்துயரும் வேதனையும் நிறைந்த நாடு அது, பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் விரியன் பாம்பும் பறக்கும் நாகமும் உள்ள நாடு அது, இத்தகைய நாட்டின் வழியாய் கழுதைகளின் முதுகின் மேல் அவர்கள் தங்கள் செல்வங்களையும் ஒட்டகங்களின் திமில்கள் மேல் தங்கள் அரும் பொருட்களையும் சுமத்தி முற்றிலும் பயனற்ற மக்களினங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். எகிப்திய செய்யும் உதவி பயனற்றது, ஆதலால் நான் அவர்களை செயலற்ற ராகாபு என அழைத்தேன், கீழ்ப்படியாத மக்கள். இப்பொழுது நீ சென்று அவர்கள் முன் பலகையில் பதித்துவை, ஏட்டு சுருள் ஒன்றில் எழுதிவை, வருங்காலத்திற்கென என்றுமுள்ள சான்றாக அது விளங்கும், ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் மக்களாகவும் பொய்யுரைக்கும் பிள்ளைகளாயும் ஆண்டவரின் திருச்சட்டத்திற்கு செவிசாய்ப்பதை விரும்பாத பிள்ளைகளாயும் உள்ளனர். திருப்பார்வையாளரிடம் அவர்கள் திருப்பார்வை காண வேண்டாம் என்றும், திரு காட்சியாளரிடம் எங்களுக்கென உண்மையானவற்றை காட்சி காண வேண்டாம், இனிமையானவற்றை எங்களுக்கு கூறுங்கள், மாயமானவற்றையே கண்டு சொல்லுங்கள், தடமாறி செல்லுங்கள், நெறியை விட்டு விலகுங்கள், இஸ்ரேலின் தூயவரை எங்கள் பார்வையிலிருந்து அகற்றுங்கள் என்கிறார்கள். ஆதலால் இஸ்ரேலின் தூயவர் கூறுவது இதுவே, என் எச்சரிக்கையை நீங்கள் அவமதித்தீர்கள், அடக்கி ஆள்வதிலும் ஒடுக்குவதிலும் நம்பிக்கை வைத்தீர்கள், அவற்றையே பற்றி கொண்டிருந்தீர்கள், ஆதலால் உயர்ந்த மதிர்ச்சுவரில் இடிந்து விழும் தருவாயில் உள்ள பிளவு திடீரென்று நொடி பொழுதில் சரிந்து விழுவது போல் இந்த தீச்செயல் உங்கள் மேல் விழும், அது இடிந்து வீழ்வது குயவனின் மட்களம் சுக்குநூறாய் உடைந்து போவது போல் இருக்கும், அடுப்பிலிருந்து நெருப்பு எடுப்பதற்கோ பள்ளத்திலிருந்து நீர் மொழ்வதற்கோ உடைந்த துண்டுகளில் எதுவுமே உதவாது, என் தலைவரும் இஸ்ரேலின் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதியுற்றால் விடுதலை பெறுவீர்கள், அமைதியிலும் நம்பிக்கையிலுமே நீங்கள் வலிமை பெறுவீர்கள், நீங்களோ ஏற்க மறுத்தீர்கள், முடியாது நாங்கள் குதிரையேறி விரைந்தோடத்தான் செய்வோம் என்கிறீர்கள், ஆம் தப்பியோடத்தான் போகிறீர்கள், விரைந்தோடும் தேரில் ஏறி செல்வோம் என்கிறீர்கள், ஆம் உங்களை துரத்தி வருபவர் விரைந்து வருவார், ஒருவன் மிரட்ட நீங்கள் 1000 பேர் ஓடுவீர்கள், 5 அச்சுறுத்த நீங்கள் உயிர் தப்பி ஓடுவீர்கள், மலை உச்சி கொடிமரம் போல் குன்றின் மேல் சின்னம் போல் எஞ்சி நிற்பீர்கள், ஆதலால் உங்களுக்கு கை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார், ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களுக்கு வழங்கும் ஆசி. சியோன்வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அளமாட்டீர்கள், அவர் உங்கள் மேல் தின்னமாய் அருள் கூறுவார், நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார், என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதலனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார், உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள், நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும், அப்போது வெள்ளி பொதிந்த உங்கள் சிலைகளையும் பொன் வைந்த உங்கள் வார்ப்பு படிமங்களையும் தீட்டாக கருதுவீர்கள், தீட்டானவையாக அவற்றை கருதி வெளியே வீசி தொலைந்து போ என்பீர்கள், நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார், நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும், அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் அமையும், முரத்தாலும் சுழகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உளும் காளைகளும் கழுதைகளும் தின்னும், கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும், ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும், கதிரவன் ஒளி 7 பகல்களிலும் ஒளி ஒன்று திரண்டார் போல 7 மடங்காகும். அசிரியாவுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. இதோ ஆண்டவரின் திருப்பெயர் தொலைவில் இருந்து வருகின்றது, அவர் கனல்களுக்கும் சின்னத்தோடும் பொறுக்க ஒன்னா சீற்றத்தோடும் வருகின்றார், அவர் உதடுகள் கடும் சின்னத்தால் துடிக்கின்றன, அவர் நாக்கு பொசுக்கும் நெருப்பை போன்றது, அவர் பெருமூச்சு கழுத்தளவு பாயும் வெள்ளம் போல் வருகின்றது, அழிவு என்னும் சல்லடையில் மக்களினங்களை சலித்து வழித்தவர செய்யும் கடிவாளத்தை மக்களின் வாயில் மாட்ட வருகின்றார், புனித விழா கொண்டாடும் இரவில் பாடுவது போல் நீங்கள் மகிழ்ச்சி பாடல் பாடுவீர்கள்,
இஸ்ரேலின் பாறையான ஆண்டவர் மலைக்கு செல்லும்போது குழலிசைத்து செல்வோரை போல் உங்கள் உள்ள மக்களுக்கும் ஆண்டவர் தம் ஆட்சிமிகு குரலை எங்கும் ஒழிக்க செய்வார். அவர் பொங்கி எழும் சீற்றம் கொண்டு விழுங்கும் நெருப்பு, பெருமலை, சூறாவளி காற்று, கல்மலை இவற்றால் தாம் தண்டிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவார். ஆண்டவரின் குரலொளி கேட்டு அசிரியர் நடுநடுங்குவர். ஆண்டவர் தம் கோலால் அவர்களை அடிப்பார். அவர்களின் யாழிசைக்கும் தம்புருவின் ஓசைக்கும் ஏற்ப ஆண்டவர் தம் கோலால் அடிமேல் அடி அடித்து அவர்களை நொறுக்குவார். அவர்களோடு கைகளை சுழற்றி வன்மையாக போரிடுவார். ஏனெனில் முன்னரே அவர்களுக்காக நெருப்பு கொழி ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. அது அரசனுக்கென்று தயார் செய்யப்பட்டது. ஆழமும் அகலுமான நெருப்பு குழியால் உருவாக்கப்பட்ட அதில் நெருப்பும் விறகு கட்டையும் ஏராளமாக நிறைந்துள்ளன. ஆண்டவரின் மூச்சு கந்தக மலை போல் அவற்றின் மேல் நெருப்பு மூட்டும். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ்.